பரலோக ராஜ்யம் தங்கள் விளக்குகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிப்பெண்களுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்களில் 5 பேர் அறிவுள்ளவர்களும் 5 பேர் அறிவில்லாதவர்களுமாயிருந்தார்கள். அறிவில்லாதவர்கள் தங்கள் விளக்குகளை எடுத்துக் கொண்டு போனார்கள். என்னையோ அதனுடன் கொண்டு போகவில்லை. அறிவுள்ளவர்கள் தங்கள் விளக்குகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் தூக்க கலக்கத்தில் உறங்கிவிட்டார்கள். நள்ளிரவில், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள் என்ற குரல் கேட்டது. அப்பொழுது அந்த கன்னிப்பெண்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் விளக்குகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அறிவில்லாதவர்கள் அறிவுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் விளக்குகள் அணைந்து போகிறது என்றார்கள். அறிவுள்ளவர்கள், அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் போகாதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பதிலளித்தார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட திருமண வீட்டுக்குள் நுழைந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிப்பெண்களும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை நான் அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனிதகுமாரன் வரும் நாளையானது நாளிகேயாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியாகவே